அப்படினா மோஷனல் EMF from Faraday's law. சோ இதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் என்ன பார்த்தோம், மோஷனல் EMF from Lorentz force. Lorentz force ல இருந்து நம்ம மோஷனல் EMF கால்குலேட் பண்ணோம். அதே போல இப்ப நம்ம பார்க்க போறது Faraday's law. அப்ப இங்க என்ன கவனிங்க, இங்க ஒரு கண்டக்டர் இல்லனா ஒரு காயில், இந்த காயில நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா பார்த்தாலே தெரியுது பாதி பாதி போஷன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபில்ட் ஆயிருக்கு. ஐ மீன் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. சோ அதுக்குள்ள நம்ம கண்டக்டர் வச்சிருக்கோம். அப்ப ரிமைனிங் பார்ட் வந்து இங்க எம்டி ஆயிருக்கு. ரைட்டா? அப்ப இங்க என்ன பண்ணுது பாருங்க, மேல இங்கலயே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த கண்டக்டரை வீன்ற ஒரு வெலாசிட்டில லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இந்த கண்டக்டரை உள்ள எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணா நமக்கு என்ன பாகும், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப உள்ள ஃப்ளக்ஸ் குறையாதுன்னா நமக்கு வந்து அந்த கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃப்ளக்ஸ் வந்து குறையுது. அப்ப ஃப்ளக்ஸ் குறையுது அப்படின்னா எனக்கு EMF வந்து இப்படிதானே ஜென்ரேட் ஆகும். EMF இப்படி ஜென்ரேட் ஆகுது. அப்ப EMF இப்படி ஜெனரேட் ஆகுதா, எனக்கு கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல தான போகும். கரண்ட் இப்படி போகும் இல்லையா, கரண்ட் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல மூவ் ஆகும். ரைட். அப்ப வீன்ற வெலாசிட்டி நான் புடிச்சு இழுக்கும் போது நான் புல் பண்றேன், இழுக்கிறேன். அப்ப என்ன இழுக்கிறத அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அந்த ஃப்ளக்ஸ் குறையுது, நான் இழுக்கிறதுனால ஃப்ளக்ஸ் குறையுது. அப்ப அது என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த காயிலோட எவ்வளவு லிங்க் ஆயிருக்கு அதுக்கு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். சோ y = va cos theta படிச்சோம் இல்லையா. ஃப்ளக்ஸ் = மேக்னெட்டிக் இன்டெக்ஷன் அண்ட் ஏரியா. இங்க ஏரியான்னு சொன்னா நாம எதை சொல்லுவோம், ஏரியா ஆஃப் தி லூப். இந்த லூப், இந்த லூப்போட ஏரியாவை நாம எப்படி சொல்லிக்கலாம், நம்ம கவனிங்க, இந்த லூப்போட லெந்த் l, இதோட பிரெட் வந்து x. அப்ப இது என்ன சொல்லலாம், ஏரியாவை லெந்த் இன்டு x. இங்க தீட்டா பாருங்க, தீட்டா என்ன பண்ணுது அப்படின்னா வளர்க்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. ஏரியா எனக்கு என்ன ஆகும், நான் காயில இப்படி வச்சிருக்கேன், ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது. நான் காயில இப்படி வச்சிருக்கேன், அப்போ இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அவரு ஏரியா எப்படி இருக்கு பாருங்க, ஏரியா வந்து நார்மல் டு த ஃபீல்டு, அப்ப 90 டிகிரி. அப்ப இங்க நம்ம என்ன சொல்லலாம், தீட்டா உலகம் போல ஆங்கிள் பிட்வீன் ஃபீல்ட் அண்ட் ஏரியா 90 டிகிரி. அப்ப ஃப்ளக்ஸ் எப்படி சொல்லிக்கலாம், காஸ் 90 வந்து நமக்கு உலகம் போல 1. அப்ப ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு b இன்டு a. ரைட். இந்த ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த ஏரியாக்கு எனக்கு என்னன்னு தெரியும், இந்த லூப் உடைய ஏரியா என்ன, அதுல லெங்த் இன்டு பிரெத். நம்ம l இன்டு x போட்டுக்கலாம், y is equal to b into l into x. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம இழுக்கிற வீன்ற வெலாசிட்டினால நம்ம பிடிச்சி இழுக்கிறோம். அப்படி இழுக்கிறதுனால உள்ள வந்து ஃப்ளக்ஸ் குறையுது. அப்போ ஃப்ளக்ஸ் குறையுது, அகார்டிங் டு த லென்ஸ் லா என்ன பண்ணோம், உள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த இன்டியூஸ்ட் EMF வந்து என்ன பண்ணோம், அந்த நம்ம புல் பண்றதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஒர்க் பண்ணோம். ரைட்டா, நம்ம பிடிச்சி இழுக்கிறதுக்கு. அதனால எனக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு இப்படி டெவலப் ஆகுது, அதனால எனக்கு கரண்ட் என்ன ஆகுது, இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல நமக்கு மூவ் ஆகும். ரைட். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இன்டியூஸ்டு EMF நம்ம ஃபாரடே லால இருந்து கொண்டு வர போறோம். அப்ப ஃபாரடே லாக்கு ஃபார்முலா என்ன, இன்டு EMF இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். இதுதான் ஃபாரடே லா, இஸ் ஈக்குவல் டு டி ஃபை பை டிடி. அப்ப நான் பைக் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், இதுதான் என்னுடைய வேல்யூ. அப்ப EMF எப்படி எழுதிக்கலாம், டி பை டிடி ஆஃப் டி எல் எக்ஸ் சொல்லிக்கலாமா, ஒண்ணும் கிடையாது. இந்த ஃப்ளக்ஸோட வேல்யூவா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன், ஏன்னா நான் ஃபாரடே லால இருந்து கொண்டு வரேன். சோ எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு, எனக்கு EMF சேஞ்ச் ஆகும், இதான கான்செப்ட். சோ நான் ஃப்ளக்ஸ் குறைக்கிறேன், எனக்கு அதனால EMF வந்து என்ன பண்ணுது, குறையுது. பட் என்ன பண்ணுது, அதுக்கு அகைன்ஸ்டா குறையுது, அது குறைக்க விடாம பண்றதுதான் லென்ஸ் லா இல்லையா. அப்ப நான் என்ன சொல்றேன், இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த், இந்த லென்த் லாஸ்ட் வரைக்கும் இதே லென்த் தான், லென்த் மாறாது. ஃபீல்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அது லாஸ்ட் வரைக்கும் மெயின். அப்போ அது ரெண்டு பேருமே என்ன, கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே என்னென்ன கான்ஸ்டன்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த எல்லு கான்ஸ்டன்ட். எல்லுனா லென்த் ஆஃப் த கண்டக்டர், அப்படின்னா மேக்னெட்டிக். அப்போ அதை இன்டெகிரல் டிஃபரன்ஷியேஷனுக்கு வெளியில் கொண்டு வந்துடும், இந்த ரெண்டு டேர்மையும் இந்த பக்கம் கொண்டு வா. அப்போ வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது என்னது, டி எக்ஸ் டிவைடட் பை டி டி.
இந்த dx by dtன்றது நம்ம உடனே ஞாபகம் வரும். என்ன அது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். என்ன சொல்லுவோம்? எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆயிருக்கு? v-ன்ற வெலாசிட்டி. அப்ப v வெக்டார். சொல்லலாமா? அப்ப இத எடுத்துட்டு நம்ம மேக்னிட்யூட் ஃபார்முல எழுதினோம்னா induced emotional emf is equal to v into l into v. அவ்வளவுதான். புரியுதா? சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல பண்ணதை விட இங்க ஒருது. அதே இங்க ஒரு கண்டக்டர் கன்சிடர் பண்ணிட்டு அந்த கண்டக்டருக்கு என்ன பண்ணிருக்கோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா பிளேஸ் பண்றோம். அந்த கண்டக்டருடைய லெங்த் l, அதுடைய பிரெத் வந்து x. அதை நம்ம என்ன பண்றோம்? ரைட் சைடுல v வெலாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அங்க ஃப்ளெக்ஸ் வந்து குறையுது. ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆச்சுனால எனக்கு என்ன ஆகும்? emf வந்து இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ்ட் emfனால எனக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டு தி ஃப்ளெக்ஸ் சேஞ்ச். சோ அப்ப ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதை என்ன பண்ணணும்? அது ஆப்போஸ் பண்ணணும். போட்டோம். சோ அதுக்கப்புறம் ஏக்கு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ, லெந்த் இன்டு பிரெத்னு. அப்ப ஃபாரடே லா படி நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாரடே லா படி EMF ஃபார்முலா என்ன? EMF is equal to changing flux divided by changing time. அப்ப ஃப்ளக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு வேல்யூவை, அதை சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபீல்டும் லென்த்தும் கான்ஸ்டன்ட். அப்ப எக்ஸ் மட்டும்தான் என்ன அது, இங்க இருந்து எக்ஸ் இப்ப இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் நான் என்ன சொல்லிக்கலாம்? வெலாசிட்டின்னு சொல்லிக்கலாம். அப்ப மோஷனல் EMF டியூ டு தி லாரன்ஸ் ஃபாரடேஸ் லா இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு லெந்த் இன்டு வெலாசிட்டி. ரைட்டா? சரி, இப்ப இதுல இன்டியூஸ்டு இந்த இன்டியூஸ்டு EMFனால எனக்கு என்ன ஆகும்? ஒரு கரண்ட் டெவலப் ஆகும். அது இன்டியூஸ்டு கரண்ட். அப்ப கரண்ட்க்கு நம்ம ஜெனரலா ஒரு ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? ஃப்ரம் ஓம்ஸ் லா V by R. இதான் நம்ம ஓம்ஸ் லா படிச்ச ஃபார்முலா I equal to V by R. அப்ப இங்க நான் இன்டியூஸ்டு EMF என்ன பண்றேன்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார் தான் நான் மோஷனல் EMF போறேன். சோ மோஷனல் EMF E divided by R. அப்ப EMF உடைய ஃபார்முலா என்ன? I is equal to VL V by R. சோ திஸ் இஸ் தி இன்டியூஸ்டு கரண்ட் டியூ டு தி இன்டியூஸ்டு EMF. ஓகே, அப்ப ஃபைனலா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இங்க ஒரு EMF வந்து என்ன பண்ணுது? நம்ம இந்த EMF எதனால டெவலப் ஆச்சு? நம்ம புடிச்சு இழுத்தேன் இல்லையா, மூவ்மெண்ட் ஆஃப் த கண்டக்டர். கண்டக்டர் வந்து என்ன பண்ணுது? V-ன்ற வெலாசிட்டியில மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது எனக்கு ஒரு ஃபாரடே லா டெவலப் ஆகுது. அந்த ஃபாரடே லானால எனக்கு எவ்வளவு EMF கிடைக்குது? ஓகே, தேங்க்யூ.